ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் சரி, ஆர்ஆர்பி இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. அதாவது அப்பாவோட வயசு வந்து பையனோட வயசை விட 2 மடங்கு அதிகம், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுத்து அப்போ அவனோட ஒரிஜினல் வயசு என்ன, அவரோட வயசு கேட்காமல் இந்த மாதிரி அவரை விட இவங்க 2 மடங்கு அதிகமாக இருப்பாங்க, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு வந்து அந்த கொஷின்ஸை வந்து படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பட் ஆனால் அது எப்படி போடுறதுங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு டக்குன்னு மைண்டில் வந்து செட் ஆகாது. அது வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணலாம், அதாவது ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அந்த கொஷின்ஸை படித்து அதை நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், ஈக்குவேஷன் ஃபார் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஏஜஸ், அந்த ஏஜஸ் அந்த சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஃபார்ம்லான்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ப்ரெசன்ட் ஏஜ், அதாவது இப்போ தற்போதைய வயது வந்து ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு, என் டைம்ஸ் த ப்ரெசன்ட் ஏஜ், அதாவது என் மடங்கு தற்போதைய வயதை விட என் மடங்கு அப்படின்னு இது பண்ணோம்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, என் மடங்கு அப்படின்னா என் இன்டு ஒய். ஓகேவா? இப்போ இருக்கிற ஏஜோட என் டைம்ஸ் அதிகம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா என் இன்டு ஒய், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது. ஓகேவா? இப்போ கொஷின்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 5, அப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸில் இப்போ இருக்க ப்ரெசன்ட் ஏஜை விட 2 மடங்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணால், 2 இன்டு அந்த ஏஜ் என்னவோ அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ஏஜ் வந்து இப்போ வந்து எக்ஸ், தற்போதைய வயது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ். அப்போது ஏஜ் 10 இயர்ஸ் லேட்டர் ஆர் ஹென்ஸ், இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்குங்க. கொஷினில் லேட்டர் இல்லை ஹென்ஸ் அப் இந்த ரெண்டில் எந்த ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸு கூட அந்த எவ்வளோ இயர்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணால் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற வயசில் இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 4 வருஷத்துக்கு அப்புறம், 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். ஓகேவா? இது செகண்ட். இது தேர்ட். இது என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸு, என்எஸ் எகோ, எகோ இதை நல்லா இது பண்ணிக்க. எகோனா என்ன, முன்னாடி. முன்னாடி போகிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்போ இருக்க ஏஜில் இருந்து 10 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கழிச்சுக்கணும். ஓகேவா? ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 10 இயர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். இது செகண்ட். இது நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஏஜஸ் இன் இயர் ரேஷியோ, அதாவது இது மேக்ஸிமம் இந்த இதில் கொஷின்ஸ் கொடுப்பாங்க, ஏதாவது 7:2, 3:2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம இது ஃபஸ்ட்டு எழுதுறது அப்படின்னா, a:b அப்படின்னா ax பி வந்து bx எழுதணும். ஓகேவா? ஏ வந்து ax, பி வந்து bx. இது இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கரண்ட் ஏஜ் வந்து ஒய்யாக இருந்து தென் 1/n ஆஃப் தி ஏஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி எழுதுனா y/n. கரண்ட் ஏஜ் வந்து ஒயின்னு கொடுத்துட்டு தென் 1/n ஆஃப் தி ஏஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா y/n. ஓகேவா? இதெல்லாம் தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஈஸி அண்ட் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே கொஷின்ஸை ஃபஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து எழுதி ஈஸியாக வந்து சம்மை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தானே ஈஸியாக அண்டர்ஸ்டூட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரேஷியோ வச்சு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுலேயே வந்து இந்த என் டைம்ஸ், 10 இயர்ஸ் லேட்டர் எல்லாமே வரும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் தி ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சுப்ரியா அண்ட் ஹேர் மதரிஸ், நான் பே சொன்னேன் ப்ரெசன்ட் ஏஜ், அது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நான் ரேஷியோவில் கொடுத்தாவே எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், 2 வந்து 2x எழுதணும், 9 வந்து 9x எழுதணும். ஓகேவா? கீழே எழுதியிருக்காங்க, நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட், த மதர்ஸ் ஏஜ் அட் த டைம் ஆஃப் சுப்ரியாஸ் பர்த் வாஸ் 28 இயர்ஸ், அதாவது சுப்ரியாங்கிறது வந்து அவங்களோட குழந்தை, அந்த பொண்ணு பிறக்கிறப்போ அவங்க அம்மாவோட வயசு என்னவா இருந்துச்சு அப்படின்னா 28 இயர்ஸ். ஃபைண்ட் தைய ப்ரெசன்ட் ஏஜஸ், அப்போது இப்போ வந்து அம்மாவோட வயசும் சரி பொண்ணோட வயசும் சரி நமக்கு என்னும் தெரியாது, அந்த ப்ரெசன்ட் ஏஜை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேஷியோ இருந்துச்சுன்னா எப்படி 2:9 வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா? இப்போ அதை எப்படி ஃபைன் பண்ணுன்னு நான் சொல்கிறேன்.
ना पे सुन प्रसन्ट कुशन अम्मा रेसियो टू इज टू नईन। नेक्स्ट लेट दि आक्चुअल एजस् आफ सुप्रिया ना सुन टू इज टू नईन रेसियोल अब टू एक्स नईन एक्सुन रेसियोल फार्मे पांग एपी एलो टू एक्स नईन एक्स एलियाम्मा पड़क्रो अम्मा एज एनवाच्छे ट्वेंटी एट इयर्स अब अम्मा की इवते वैस அப்ப எப்பயுமே வந்து அவங்க அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் 28 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போது அந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜோட ரேஷியோ தெரியும் இல்லையா, அப்போ அது ரெண்டு பேர்த்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸுன்னு வந்தாவே என்ன பண்ணும் அப்படின்னா மைனஸ் கழிக்கணும் ஓகேவா. அப்போ பாருங்கள் அம்மாவோட வயசில் இருந்து பொண்ணோட வயசை வந்து கழித்து ஈக்குவாலிட்டி 28, ஏன்னா இவங்க அம்மாவுக்கும் இவளுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 28. அப்போ 9x மைனஸ் 2x equal to 28. 9x அதாவது ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ் ஒரே வேரியபிள் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 9ல 2 போயிடுச்சு அப்படின்னா 7, 7x equal to 28. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28/7, எக்ஸ் ஈக்குவல் 28/7. அப்போ 28/7 செவன்த் டேபிளில் சொல்கிறப்போ 4 டைம்ஸ் 7 ஃபோர்ஸ் 28 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு என்ன ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அவங்க அம்மாவோடையதும் சுப்ரியா அந்த குழந்தையோடதும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரெசன்டேஜ் ரேஷியோ என்னென்னு எடுத்தோம், 8x இன்னொன்று 9x எடுத்தோமா, அப் சரி 2x இன்ட்டு இன்னொன்று 9x எடுத்தோம். அப்போ சுப்ரியா வந்து 2x எக்ஸுங்கிறது இப்போ நம்ம ஃபைன் பண்ணிட்டோமா, என்னது 4. அப்போ 2 × 4 என்ன 8 இயர்ஸ். மதர்ஸ் ஏஜ் என்ன 9x. அப்போ 9 × 4 36 இயர்ஸ். அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சுப்ரியாவும் மதர்ஸ் ஏஜ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கொஷினை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடுத்து எழுதிக்கணும். அவங்க அம்மாவோட ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணோட ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த பொண்ணோட ஏஜ் கொடுக்காமல் அவங்க அம்மா ஏஜ் வந்து பொண்ணோட ஏஜை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்னு ஒரு தெரியாத நம்பர்னால எக்ஸ்னு எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா. இது மாதிரி தாங்க ஃபைன் பண்ணணும். இன்னொன்று உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேன் ஓகே. தேங்க்யூ.